அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கிச்சடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் சாதம்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் பிரியாணி மசாலா கொடுத்து மட்டன் போட்டு செய்கிறது. எல்லா பருப்பும் சேர்த்து எத்தனை வகை பருப்பு போட முடியுமோ எல்லா வகையும் போடலாம். இப்போ நான் 6 வகை பருப்பு மட்டும் போட்டிருக்கேன். வெள்ளை கொண்டக்கடலை, சிகப்பு கொண்டக்கடலை, தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, சிறுபருப்பு எல்லாமே 100 கிராம் எடுத்திருக்கேன். காராமணி ஊற வச்சு வச்சுக்கிட்டேன். ஒரு 3 மணி நேரம் ஊறிடும். கொண்டக்கடலையே ஊற வச்சிடணும், கொஞ்சம் லைட்டாக வெது வெதுப்பான தண்ணியில். பாருங்கள், 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், தக்காளி புதினா. கறி வந்து மட்டன் எடுத்திருக்கேன், மட்டன் முள்ளோடு எடுத்திருக்கேன். 150 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூனில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் கொடுத்து வச்சுக்கணும். இது அப்படியே பிரியாணி மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பிரியாணிக்கு எப்படி தாளிக்கிறோமோ அதுமாதிரி தான். எண்ணெய் ஒன்று, சாதம் கொஞ்சம் கொலவாக வடிச்சுக்கணும். வடிக்க வேணாம், அப்படியே வேக விட்டுக்கலாம். வேக விட்டு கொஞ்சம் லைட்டாக கடைஞ்சிக்கணும். வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறேன். நல்லா கோல்டன் கலரில் வதங்கணும். எண்ணெய் விடுமே, என் வெங்காயத்துலேருந்து எண்ணெய் விடுற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதங்கணும். அப்போ தான் வதங்குச்சுன்னா தான் அந்த வெங்காயத்தோட இது பச்சை ஸ்மெல் இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக தெரியும். அந்த நல்லா வதங்கினாலே அந்த டேஸ்ட்டே மாறிடும். பாருங்கள், அதோட 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், லைட்டாக கீறி போட்டிருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக கீறினோன்னா ஃபுல்லாக இதாகிடும். மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால 4 போட்டிருக்கேன். புதினா ஒரு பொடி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் பச்சை வதங்கணும். இந்த ஒரு ஸ்பூனும் செஞ்சு சாப்பிடும் போது ஒவ்வொரு ஸ்பூனுக்கும் அந்த ஒரு பருப்பு வருது, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், சாதமும் பாருங்கள், குழவாக வெந்துட்டு வருது. இன்னும் கொஞ்சம் இதாகணும், வெந்துச்சுன்னா நல்லா குழவாயிடும். அதனால தான் இதை வச்சு கரண்டி வச்சுருக்கேன். அப்படி ரொம்ப குழவாக ஆகிறதுக்கு லேட் ஆச்சுன்னா மத்தால கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இப்படியே தண்ணி ஊற்றி வேக வச்சோன்னா அப்படியே வதங்கிடும், சோறு நல்லா குழஞ்சி வந்துடும். இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூனால் போட்டால் 3 ஸ்பூன் போடணும். நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல்லு போகிற மாதிரி. பிரியாணிக்கு நம்ம என்னென்ன மசாலா போடுவோமோ அந்த மசாலா ஒன்றும் இல்லை, இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி. இந்த மட்டன் எடுத்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கின பிறகு மட்டனே இது பண்ணிக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது, அந்த மட்டனில் விடுற தண்ணியே விடும், அந்த பச்சை தண்ணியை விடுறது. அதை நல்லா சுண்டணும், சுண்டுனா தான் அந்த கறிக்கு டேஸ்ட் வரும். பாருங்கள், தண்ணி சுண்டு எண்ணெய் இதாகுது பாருங்கள். அந்த ஸ்டேஜில் தக்காளி வச்சுருந்ததை வெட்டி போட்டிருக்கேன். தக்காளியும் வதங்கணும். பருப்பு போடுறதுனால நம்ம உப்பு போட வேண்டாம், ஏன்னா பருப்புலாம் வேவாது, அதுவே அப்படியே வதங்கட்டும். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் 1 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன், பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால 2 ஸ்பூனு, வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூள், அது கொஞ்சம் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறதுனால 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்கள், வதங்கட்டும். அந்த மசாலா போட்டது நல்லா வதங்கின உடனே இந்த ஊற வச்சுருக்க எல்லா பருப்பையும் சேர்த்து போட்டுக்கலாம். இந்த பருப்பு 1 மணி நேரம் ஊறுனா போதும். கொண்டக்கல்லையும் காராமணி 3 மணி நேரம் வேக வச்சு வச்சு ஊற வச்சு வச்சுருக்கேன். சாரி, பாருங்கள், அதையும் கலந்துக்கிட்டு தண்ணி வந்து அந்த பருப்பு வேகிற அளவுக்கு கொஞ்சம் கூடமாகவே ஊற்றி வச்சுக்கிட்டு நல்லா வேக விட்டுடலாம். குக்கர் 4 விசில் இல்லைன்னா 5 விசில் வச்சோம்னா நல்லா குழவாக வெந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சோறும் நல்லா குழவாக வெந்துருச்சு. கரண்டியாலே இப்படி நசுக்கி விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சிடும். இல்லை மற்ற வச்சு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், சிம்மில் வச்சிடலாம். அது அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கட்டும் சாதம். குக்கர் 5 விசில் ஆகிடுச்சு, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், பருப்பெல்லாம் வெந்து எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ பருப்பு வெந்து அந்த குழவாக கொடுக்குதோ அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். உப்பு போடக்கூடாது பருப்பு போடுறதுக்கு முன்னாடி, அந்த வேக வச்சு குக்கரை மூடும் போது உப்பு போடக்கூடாது. பருப்பு வெந்து பாருங்கள், இப்போ தான் போடுறேன் நான். 1 பொடி கல் உப்பு எடுத்து நம்ம எவ்வளோ தேவையோ உப்பு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் என்னோடய இதுலேருந்து 1 பொடி போட்டிருக்கேன். இது எப்படியும் ஒரு 6 பேர் சாப்பிட்லாம், 6 பேர் சாப்பிட்ற மாதிரி போட்டிருக்கேன். 1.5 அளவுக்கு தான் நான் அரிசி போட்டேன், சாப்பாட்டு அரிசி தான். புழுங்கல் அரிசி கிடையாது, ஸ்டீம் ரைஸு.
இந்த வெந்த பருப்பு எல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை கிண்டி விட்டு இந்த கலர்ஃபுல்லாக அந்த சாதம் வெள்ளையாக இருக்கிறதுனால சாதம் ஃபுல்லாக இதாகணும். இல்லைன்னா நம்ம குக்கர் பெரிய குக்கராக இருந்துச்சுன்னா பருப்பு சாதம் எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுக்கிட்டு அஞ்சு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கரண்டியால் இப்படி மசிச்சு விட்டோம்னா நல்லா மசிச்சிடும். அப்புறம் சட்டியில் மாற்றிக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு கொல கொலவாக இருக்கணுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இதை பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக இருக்குது, சாதம் எல்லாம் ஃபுல்லாக மசாலா அப்சர்வ் பண்ணணும். அதனால் இதை விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டி விட்டுட்டு மூடியை போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டேன்னா அது நல்லா ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். மசாலா காரம் உப்புலாம் குறவாக இருந்துச்சுன்னா இப்போ போட்டுக்கலாம். பருப்பில் உள்ள எல்லா சத்தும் நம்மளுக்கு பிள்ளைங்களும் சாப்பிடும் நம்மளுக்கும் கிடைக்கும். அதனாலே தான் இது மாதிரி சாதம் செஞ்சு சாப்பிட்லாம் மந்த்லி ஒன்ஸ். முடி வச்சாச்சு, அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணனா சாதமும் ஃபுல்லாக அந்த கலர் அப்சர்வ் பண்ணிச்சு பாருங்கள். நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டோன்னா நல்லா இதாகிடும் வந்து பாருங்கள். நல்லா இதாகிடுச்சு, சாதமும் பருப்பும் ஒன்றாயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்டியான கிச்சடா செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.